கலாக்ஷேத்ரா கல்லூரி பாலியல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட உதவி பேராசிரியர் ஹரிபத்மனிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்று அதிகாலை அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து போலீஸ் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் போலீஸ் விசாரணையில் பல மழுப்பலான பதில்களை ஹரிபத்மன் தெரிவித்து வருவதாக கூறுகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்போது நடைபெற்று வரும் விசாரணை குறித்த முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். நிச்சயமாக, அடையாறு கலாட்சேத்ராவில் கல்லூரி மாணவிகள் தங்களுக்கு நடந்த பாலியல் புகார் தொடர்பாக மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற போராட்டம் செய்ததை அடுத்து அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக முன்னாள் மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டார். முதற்கட்டமாக ஹைதராபாத் நிகழ்ச்சியில் இருப்பதாக கூறி சென்னை போலீசாரின் விசாரணைக்கு ஆஜராவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் திடீரென தலைமறைவானதை அடுத்து அவரை செல்போன் சிக்னல் வைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். முதற்கட்டமாக அவர் பிடிபட்டது எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது அவரது செல்போன் சிக்னலை ஆய்வு செய்த போலீசார் அவர் பெண் தொழிலோடு சிலருடன் பேசிக் கொண்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தார்கள். அவ்வாறாகத்தான் மாதவரத்தில் இருக்கும் ஒரு பெண் தோழியின் வீட்டில் ஒரு தனி அறையில் பதுங்கி இருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றனர். ஆனால் தோழியிடம் விசாரிக்கும் பொழுது அதுபோன்று ஹரிபத்மன் உதவி பேராசிரியர் யாரும் தான் மறைத்து வைக்கவில்லை என்று முன்னுக்கு பின் முரணாக தொடர்ந்து பதிலளித்து வந்திருந்தார். இதனையடுத்து அதிரடியாக போலீசார் அங்கு தலைமறைவாக இருந்த ஹரிபத்மனை கைது செய்து தற்போது எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக அவரிடம் விசாரணை நடத்தியதில் தான் ஒரு நடன ஆசிரியன் என்றும் சகஜமாகவே பெண்களிடம் அங்கிருக்கும் மாணவிகளிடம் பழகியதாகவும் அதை தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் தன் மீது புகார் அளித்திருப்பதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். குறிப்பாக அவர்கள் வேறு பிரச்சனை காரணமாகவே அங்கிருக்கும் முன்னாள் மாணவிகள் அங்கிருந்து படிப்பை விட்டு சென்றிருக்கிறார்கள், வேறு இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்றும் தான் பாலியல் புகார் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அவர்கள் வேறு இடத்திற்கு மாறவில்லை என்ற ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். தொடர்ந்து எல்லா மாணவியுடன் நான் சகஜமாக மட்டுமே பழகினேன், அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை பாலியல் புகாராக கொடுத்துள்ளார்கள் என்ற ஒரு வாக்குமூலத்தை கொடுத்து ஒரு மழுப்பலான பதிலை அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தொடர்பாக சைபர் கிரைம் போலீசாரும் அதே நேரத்தில் அவரிடமும் தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. மாணவிகள் கொடுத்த இந்த புகாரிற்கான ஆதாரங்களை தொடர்ந்து தேடும் பணியில் தற்போது சென்னை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.